ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்தி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலோடைய வீடியோக்கள் தொடர்ச்சியாக கிடைக்கணுன்னா கீழே சேனலோட அஃபிஷியல் டெலகிராம் லிங்க்கையும் கொடுத்துருக்கேன், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்றைக்கி தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியே வந்திருக்க ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா டிரைவர் அசிஸ்டண்ட், அதாவது ப்ரோக்ராம் அசிஸ்டண்ட், மேனேஜர் மற்றும் டைப்பிஸ்ட், இது மாதிரி நிறைய கேட்டகரியில் கிட்டத்தட்ட ஒரு 5 கேட்டகரியில் வந்து ஒரு நல்ல வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன தகுதிகள் வேணும், இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கு என்ன மாதிரி சேலரி ஸ்ட்ரக்சர் சொல்லியிருக்காங்க அப்படின்றத இந்த டீட்டெயிலாக விலாவரியாக நான் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் அந்த இன்ஃபர்மேஷனை குயிக்காக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் நோட்டிஃபிகேஷன், இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் ட்ராப் பண்ணியிருக்கேன். தேவைன்னா அந்த கிளிக் பண்ணி அந்த PDF டவுன்லோட் பண்ணி கிளியராக படிச்சுக்கோங்க. இதுதாங்க அந்த நோட்டிஃபிகேஷனு. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியிலேருந்து வெளியே வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 5 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஒன்று ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் கம்ப்யூட்டர் பேஸ்டு, அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் டெக்னிக்கல், அப்புறம் ஃபார்ம் மேனேஜரு, ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டு, டிரைவர். இதில் டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 வேகன்சி கிட்டே கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 44 வேகன்சி கிட்டே போட்டிருக்காங்க. இதை செக் பண்ணிவிட்டு இது ஒரு நல்ல பே ஸ்கேலு, இது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இதை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் அசிஸ்டண்ட்டு, டெக்னிக்கல், மேனேஜர் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா லெவல் 13 அப்படின்ற கவர்மெண்ட் இது கீழே வரும், பே ஸ்கேல் கீழே வரும். இதில் வந்து 35,900 ரூபாயிலேருந்து 113,500 ரூபாய் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே டிரைவர் அப்புறம் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19,500 ரூபாயிலேருந்து 62,000 ரூபாய் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது லெவல் 8 கீழே இந்த சேலரி பே வந்து வரும். அதனால் இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல சேலரிக்கான வேலைவாய்ப்பு. அதனால் இது உங்களுக்கு தேவைப்பட்டால் யூட்டிலைஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ். இது கம்ப்ளீட்டாகவே ஆன்லைன் அப்ளிகேஷனு. இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை நீங்கள் முடிச்சதுக்கப்புறமா இதை பிரிண்ட் எடுத்து இதுக்கான ஃபீஸ் பேமெண்ட்டையும் நீங்கள் பண்ணி அதோட சலானையும் நீங்கள் வச்சு கொரியர் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா SC ST 500 ரூபாயும் அதர்ஸுக்கு வந்து 750 ரூபாயும் ஃபீஸாக சொல்லியிருக்காங்க. அதை செக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ரிக்யர்மெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்றது SBI கலெக்ட் லிங்க் மூலமாக இதை நீங்கள் பே பண்ணலாம். இது அப்ளிகேஷன் நீங்கள் ஆன்லைனில் சப்மிட் பண்ணும்போது அதுக்கான லிங்க் ஜென்ரேட் ஆகும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணி அதோட ரிசிப்டையும் இதை என்க்ளோஸ் பண்ணி த ரிஜிஸ்டர் த தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூருக்கு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். நீங்கள் அனுப்புகிறப்போ உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸோட செல்ஃப் அசிஸ்டேஷன் காப்பியோடு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதை பார்த்துங்க. அதுக்குள்ள நீங்கள் என்வலப் மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ 5 போஸ்ட்டில் ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் கம்ப்யூட்டர் இல்லைனா டெக்னிக்கல், ஃபார்ம் மேனேஜர், ஜூனியர் அசிஸ்டண்ட்டு அண்ட் டைப்பிஸ்ட் இல்லை டிரைவர், இதுக்கு எதுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்றத செக் பண்ணிவிட்டு இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான கடைசி டேட் பார்த்திங்கன்னா November 9, 5 மணி வரைக்கும் இந்த லிங்க் ஆக்டிவாக இருக்கும். அதுக்குள்ளே இதை அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த ஃபிசிக்கல் காப்பி, அதாவது கொரியர் வந்து எப்போ அவங்களுக்கு போய் சேரணும்னு பார்த்தீங்கன்னா November 13, 5 மணிக்குள்ளே அவங்களுக்கு போய் சேர்ற மாதிரி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வேகன்சி எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோன்றதை ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. இதை லிங்க்கில் PDF டவுன்லோட் பண்ணி அதை செக் பண்ணிவிட்டு உங்கள் கேட்டகரியை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதுக்கான ஏஜ் லிமிட் என்னென்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டிரைவரை தவிர மற்ற 4 போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா SC ST 18லேருந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அவங்க எதுவும் இல்லை, எந்த வயசாக இருந்தாலும் அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அதர், அதாவது ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்க SC ST இல்லாமல் அப்படின்னா நீங்கள் வந்து 18லேருந்து 30க்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதை செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். அதாவது OC கேட்டகரிக்கு 18லேருந்து 30க்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. டிரைவருக்கு பார்த்திங்கன்னா OC வந்தால் 18லேருந்து 30, BC, MBC, BCM, DNC இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 32 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. SC ST இருந்தீங்கன்னா 18லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க டிரைவர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலான்ற ஏஜ் லிமிட்டை அவங்க செட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இவங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன ரெக்யூர்மெண்ட் பார்ப்போம். ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா BSc கம்ப்யூட்டர் சயின்ஸு, இல்லை பேச்சுலர் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனு, பேச்சுலர் இன் அக்ரிகல்ச்சரு, அலைடு சப்ஜெக்டாக வந்து அவங்க வந்து PGDCA பண்ணியிருந்தாங்களோ அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் டெக்னிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா BSc அக்ரிகல்ச்சரு, பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸு, அனிமல் சயின்ஸு, ஹார்டிகல்ச்சரு, ஃபாரஸ்ட்ரி, ஹியூமன் சயின்ஸு, ஹோம் சயின்ஸு இதெல்லாம் படிச்சிருந்தா அவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபார்ம் மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரு, ஹார்டிகல்ச்சரு, ஃபாரஸ்ட்ரி இதில் வந்து BSc முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டு. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ குவாலிஃபிகேஷன் இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மினிமம் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு டைப்பிஸ்ட்டு இங்கிலீஷு தமிழ் வந்து டைப்ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும், லோயர் கிரேடு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் இருக்கணும், டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், ஹெவி டியூட்டி லைசன்ஸ் வச்சுருக்கணும், வித் பேட்ச் இருக்கணும், ஜீப்பு வேனு ஹெவி வெஹிக்கிள் ஓட்டுறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸு மினிமம் 10 இயர்ஸ் மேலே இருக்கணும் அப்படின்றத மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை செக் பண்ணிவிட்டு இந்த ரெக்யூர்மெண்ட்லாம் அவங்க நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் பேஸ்டு, அதாவது ஆப்ஜெக்ட் டிடைவ் ரிட்டன் எக்ஸாம் பேஸ்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த டிரைவர்ஸ் கேட்டகரிக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமில் செலக்ட் ஆகிறவங்க மட்டும்தான் டைரக்ட் இன்டர்வியூக்கு கால் ஃபர் வரும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனே சொல்லியிருக்காங்க. இதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலில் நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா என்னென்ன கேட்டகரி, அதாவது இந்த 5 கேட்டகரிக்கும் என்ன சிலபஸ்ஸு, என்ன மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்து, எவ்வளோ கட் ஆஃப், எவ்வளோ டைம் வந்து எக்ஸாம் டைமு, எல்லாமே டீட்டெயில் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷனாக இதோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா நவம்பர் 9:00 ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க்கு முடிஞ்சிடும். 13 நவம்பருக்குள்ளே நீங்கள் பிசிக்கல் ஃபார்மை வந்து அவங்களுக்கு கொரியர் மூலமாக அனுப்புகிற மாதிரி இருக்கும். இந்த டிஸ்பிளேயில் காமிச்சிருக்க ஒரு லேண்ட்லைன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன டவுட், அதாவது உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தால் அதில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்த வேலைவாய்ப்பு தகவல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இது உங்களுக்கு தேவைப்படலாம், வேலை தேர யாரோ ஒருத்தருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போய் சென்றடையணும். அதனால் இந்த வீடியோவை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.